வணக்கம் ரோகலே, நான் உன் நிதீஷ். என்ஆர்எஃப் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட் தபாஸ்பேட் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கோம் நரஃப். ஸோ நம்ம நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நந்தி ஹில்ஸ் வந்து வரவுள்ள ஒரு இடத்துல ரூம் ஸ்டே பண்ணியிருப்போம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக கரண்ட் இல்லாதனால வந்து நம்ம லேப்டாப்பில் எடிட் பண்ண முடியல, மொபைலில் எடிட் பண்ண முடியல. ஸோ வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் வந்து நம்ம நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூம்லேருந்து நம்ம தபாஸ்பேட் இந்த ரூமுக்கு வந்துட்டோம் நரஃப். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மந்தாரகிரி ஹில்ஸ் கிளம்பிட்டோம் நரஃப். ஸோ வந்து நம்ம திங்ஸ் எல்லாமே இங்கே தான் நரஃப் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கபோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட திங்ஸ் எல்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேகு, அப்புறம் நம்மளோட கோப்ரோ திங்ஸ் எல்லாமே இருக்குது. கோப்ரோ ஹீரோ 8, ஹீரோ 9, பேட்டரி எல்லாமே, பவர் பேங்க் எல்லாமே எடுத்தாச்சு நரஃப். ஸோ வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைடிங் கேஸ் தான் போட்டு போக போகிறது இல்லை நரஃப். வந்து நம்ம ரைடிங் கேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நினைஞ்சிருச்சு. இதோ மேலே காய போட்டுருக்க மாதிரி நம்ம ரைடிங் கேஸ் தான் ஃபுல்லாக நினைஞ்சிருச்சுங்க. வீடியோக்குள்ளே போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற விஷயம் டக்கு டக்கு நோட்டி பேசுவோம். என்ஆர்எஃப்னா யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நித்தி ஷெடர் ஃபேமிலி என்ஆர்எஃப். வாங்க என்ஆர்எஃப் பைக் விட்டுட்டு பேசலாம். என்ஆர்எஃப் நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம இந்த ரூமில் தான் என்ஆர்எஃப் ஸ்டே பண்ணியிருந்தோம். உண்மையாக வேறு லெவல் ஒர்த்தான ரூம் என்ஆர்எஃப். ஸோ நம்ம நேற்று இருந்த ரூமை விட இந்த ரூம் வேறு லெவல் என்ஆர்எஃப். இப்போ நம்ம டேரெக்டாக எங்கே போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா மந்தாரகிரி ஹில்ஸ் போகிறோம் என்ஆர்எஃப். மந்தாரகிரி ஹில்ஸுக்கு இன்னும் எத்தனை கிலோமீட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிடலாம். கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாம்புனான்னு எச்சுட்டு போகிறானுங்க. காரில், ஆட்டோவில், எல்லாத்துலேருந்து எச்சி கண்ணாம்புனான். ரோடு ஃபுல்லாக ஒரே எச்சி எச்சி தாங்க. இங்கே பாரு என்ஆர்எஃப், சி பேக். ஐயோ செம டிராஃபிக்கே இங்கே. புந்துருவோம் வாங்க. இதோ நம்ம அவுட்டு வந்தாச்சுங்க. வந்து வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செம டிராஃபிக்காக இருந்துச்சு என்ஆர்எஃப். ஓகே பறக்கலாம் நரஃப் நம்ம பாட்டுக்கு. கீர் காட்டுதேப்பா, அப்பப்போ கீர் காட்ட மாட்டுது நரஃப். ஈசியு ஃபெயிலியர் வந்ததுனால கீர் அப்பப்போ காட்ட மாட்டுதுங்க. ப்ரோ ஃபுட் பிரேக் எடுத்துடலாம். மதியம் 2 மணி ஆகுது, இன்னும் சாப்பிடவே இல்லை நரஃப். நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா சிக்கன் நரஃப். ஸோ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் மோட்டோ விலாக கண்டிப்பு பண்ணுறேன். அவ்வளோதாங்க, வாய்ஸ் பிரேக் ஆகிடுச்சு. என்ஆர்எஃப் என்ஆர்எஃப்னு இந்த வ்ளாக் ஃபுல்லாகவே சொல்லிட்டு வந்திருப்பேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில், என்ன ப்ரோ என்ஆர்எஃப் என்ஆர்எஃப்னு சொல்லிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் சொன்னால் பரவாயில்ல, நிறையா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வ்ளாகில். ஸோ வந்து இந்த வ்ளாகில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே நிறையா பார்த்தேன் வ்ளாகில், நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்எஃப் 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 நான் சொல்லிட்டே இருந்தேன். அதான் என்ன பண்ணுறது, இந்த வ்ளாக் அப்படியே ஃபுல்லாக வாய்ஸ் அப்படியே போச்சுங்க. நல்ல வேலை போனதும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க ரூமுக்கு வந்து. ஸோ வந்து என்ன சொல்கிறதுனே தெரிலங்க, மைண்டே மனசே விட்டுட்டேன் நான். கஷ்டப்பட்டு அங்கே விளாக்லாம் எடுத்து ஃபுல்லாகவே வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாச்சு. ஏன்னா நமக்கு ரியலில் வர மாதிரி வராதுங்க வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது. ஸோ வந்து சரி பரவாயில்ல, போனதும் நல்லது தான். நான் அதுலேயே நான் நிறைய என்ஆர்எஃப் என்ஆர்எஃப் சொல்லியிருப்பேன். சரி பரவாயில்ல, ஓகே விடுங்க. இந்த விளாக் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த கர்நாடகா சீரிஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஃப்யூச்சரில் வந்து கொஞ்சம் மைக் அப்டேட் எல்லாமே போட்டுடலாம் என்ஆர்எஃப். ஸோ வந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க எனக்கு எப்போயுமே. ஜாலியாக நம்ம கொஞ்சம் தூரம் மட்டும் அப்படியே இந்த விளாக் கொஞ்சம் தூரம் மட்டும் நீங்கள் அப்படியே இந்த வாய்ஸோட கேளுங்க, அப்படியே வாய்ஸ் ஓவர். அது நம்ம ஜாலியாக பைக் ஓட்டிகிட்டு போயிட்டுருப்போம். இப்போ நம்ம டேரெக்டாக எங்கே போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா மந்தாரகிரி ஹில்ஸ் போயிட்டுருக்கோங்க. ஸோ வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க, ஏன்னா ரியலாக வராது இது. ரோட்டில் பேசிட்டு போனது வேறு மாதிரி இருக்கும், இப்போ நான் தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் கேளுங்க, ஒரு 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷத்தில் நானே கட் பண்ணிடுறேன். இப்போ டேரெக்டாக நம்ம மந்தாரகிரி ஹில்ஸ் போயிட்டுருக்கோம், ஜாலியாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோங்க அந்த இடத்துல. ஸோ வந்து ஜாலியாக அப்படியே ஆனால் ரொம்ப ஜாலியாக போயிட்டுருந்தேன் இந்த இடத்துலலாம். ஸோ வந்து வாய்ஸ் கட் ஆனது கொஞ்சம் மனசு கொஞ்சம்ல நிறையவே வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா மந்தாரகிரி ஹில்ஸ் போனது கட்டாச்சு, அப்புறம் டிடி ஹில்ஸ் போனது கட்டாச்சு. சரி விடுங்க பார்த்துக்கலாம், எல்லாம் இருக்கிறது தானே. மோட்டோ பிளாகிங் வந்தால் அப்படி இப்படி இருக்க தான் செய்யும். சரி பார்த்துக்கலாம் விடுங்க, அப்படியே நம்ம ஜாலியாக போயிட்டுருக்கோங்க. நான் நிறையா பேசி வந்தேன் அந்த இடத்துலலாம், எல்லாமே போனது அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது. சரி விடுங்க விடுங்க பார்த்துக்கலாம், நம்ம போட்டு ஜாலியாக போயிட்டுருக்கோம் பாருங்கள். கொஞ்சம் தூரம் அப்படியே பாருங்கள், பார்த்து விளாக் என்ஜாய் பண்ணுங்கள். அதுமாரி உங்களோட சப்போர்ட் எப்பவுமே எனக்கு கொடுத்துட்டே இருங்க என்ஆர்எஃப். என்ஆர்எஃப்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா நித்தி ஷ்ரைடர் ஃபேமிலி என்ஆர்எஃப். ஸோ வந்து உங்களோட சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. லவ் யூ ஸோ மச். அங்கே பாருங்கள், ஒருத்தர் ஃபாஸ்ட்டாக போகிறார் பாருங்கள். அப்படின்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டே இருக்கேங்க. நிறையா ஸ்பீடாக ஓட்டிட்டு இருந்தேன் இந்த இடத்துல, ஒரு 120-125 மேலே ஜாலியாக போயிட்டு இருந்தேன், நல்லா பேசிட்டு போயிட்டு இருந்தேன். அப்படியே ப்ளாக் கட் ஆகிடுச்சு. சரி விடுங்க விடுங்க, எல்லாம் இருக்கிறது தானே. வாவ் செம கிளைமேட்டுங்க இந்த இடத்துல அன்னைக்கு. அதாவது மழை நிறையா பெய்கிற மாதிரி இருந்துச்சு, வெயில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அப்படியே மாறிட்டே இருக்கும், மாட்ரேட்டாக இருக்கும் பெங்களூர் சைட்லாம் கிளைமேட்டு. ஸோ வந்து சூப்பராக இருந்துச்சு அன்னைக்கு. நான் ரைடிங் கேஸும் நான் போடவே இல்லை. ஸோ வந்து ஃபுல் காற்றையும் வந்து நான் அப்படியே
நல்லா ஃபீல் பண்ணேங்க நான். சூப்பராக இருந்துச்சு இந்த ரைடு. நிறையா எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்துச்சு. இன்னும் லைஃப்பில் வந்து நிறையா விஷயங்கள் பண்ணணும் அப்படி இப்படி சொல்லிட்டு நிறையா பாடம் கற்றுக் கொடுத்துச்சு. அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் ரைடு முடிச்சுட்டு வந்த பிறகு என்கிட்ட மணி இல்லாதனால என்னால் இந்தளவுக்கு நான் விளாக் திரும்ப கொடுக்க முடியல. நிறையா வீடியோஸ் என்னால் கொடுக்கவே முடியல. அப்படியே கொஞ்சம் லைஃபே கொஞ்சம் அப்படியே ஸ்டக்காக நின்றுடுச்சுங்க. இல்லைனா நான் ஜாலியாக இருந்திருப்பேன். இந்த விளாக்லாம் முன்னாடியே கொடுத்துட்டு இந்த வீடியோ போட்டுருந்தா இன்னும் அடுத்த ரைடு நான் போயிருப்பேன். இதில் வாய்ஸ் கரெக்டானதான் ரொம்ப பெரிய ஒரு என்னோடய அப்படியே லைஃப் அப்படியே ஸ்டக் பண்ணி நிற்க வச்சிருச்சு. அப்படியே கொஞ்சம் சரி விடுங்க பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப விளாக் எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள். என்ஆர்எஃப்னு கூட்டது மிஸ்டேக்காக சொன்னீங்க நிறைய பேர். ப்ரோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர். கண்டிப்பாக நான் கம்மி பண்ணிக்கிறேன். இந்த விளாகில் ஏன் இந்த விளாகில் திரும்ப நான் நிறைய என்ஆர்எஃப் சொல்லியிருப்பேன். அதாவது இந்த விளாகெலாம் நான் எடுத்து வச்சதுனால தான் திரும்பினால அந்த மிஸ்டேக்னால சரி பண்ணிக்க முடியல. நீங்கள் சொல்லிட்ட பிறகுனால் நான் கண்டிப்பாக சரி பண்ணியிருப்பேன் அடுத்த விளாகில். ஸோ வந்து கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் சரி பண்ணிக்கிறேங்க. எப்படின்னா ஒரு ஒரு 20-30 வாரத்துக்கு நான் ஒரு என்ஆர்எஃப் போடுறேன் இல்லைன்னு செட் ஆகுது இல்லைனா. ஸோ வந்து எனக்கே அது வந்து கேட்கும் போது என்னடா நம்மளே அதிகமாக என்ஆர்எஃப் சொல்லிகிட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு ஃபீல் ஆச்சு. இனிமேல் நான் அப்படி சொல்ல போகிறது இல்லை. எப்பயாவது வாரத்துக்கு ஒரு 20-30 இல்லை 40 வாரத்துக்கு ஒன் டைம் என்ஆர்எஃப் சொல்கிறேன். நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படிலாம் பண்ணலாம், இன்னும் விளாகில் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணலாம், இன்னும் வந்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறதான், ஏன்னா நீங்கள் தான் வியூவராக ஆடியன்ஸாக பார்க்குறீங்க, நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணிடுறீங்க. ஸோ நீங்கள் சொல்கிறதான், நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அந்தமாதிரி நான் கொஞ்சம் எல்லாமே நான் சேஞ்ச் ஆகிக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொல்ல தான் எனக்கு வந்து மிஸ்டேக் நான் வந்து சரி பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட ஒப்பீனியன் நல்லதோ கெட்டதோ உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் நல்லதோ கெட்டதோ எப்படி நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அதுமாதிரி நீங்களும் கமெண்ட்டில் வந்து உங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் சொல்லும் போது தான் ஒரு விஷயமும் நீங்கள் ஹாப்பியாக கமெண்ட் பண்ணும்போது லவ் யூ ப்ரோ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எந்த அளவுக்கு மோட்டிவேஷன் ஆகுதோ அந்தமாதிரி நீங்களும் வந்து எல்லாமே சொல்லுங்கள். நான் பண்ணுற மிஸ்டேக் எல்லாமே சொல்லுங்கள். லவ் யூ ஸோ மச் என்ஆர்எஃப். அப்படின்னு மந்தாரகிரி ஹில்ஸ் கிட்டே போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆகியாச்சுங்க. ஸ்ட்ரைட்டாக போகணும். இப்போது மந்தாரகிரி ஹில்ஸ் தாருக்கு பாருங்கள் மேலே நடந்தால் என்ஆர்எஃப் போகணும். நமக்கு நடக்கிறதே ஆகாதே, நடக்கிறது ஆகும் பட் எனக்கு பைக் எடுத்துகிட்டு போகணும் தான் என்ஆர்எஃப் ஆசை. எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாகவே பைக் எடுத்து தான் போகணும் அப்படின்ற ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஆசை. மேலே இருக்கு பாருங்கள் என்ஆர்எஃப். நம்ம அது மேலே தான் இப்போ ஏற போகிறோம். நம்ம நடந்தால் ஏறணும் என்ஆர்எஃப். மேலே ஒரு கோவில் கட்டிகிட்ருக்காங்களே. பார்க்கிங் தோ இருக்குது. ம் டூ காடி. ஆ தோ தோ காடி சாட் பாஞ்ச். வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு என்ஆர்எஃப் வந்திருக்காங்க. கோடி ரூபா வீடியோஸ் தான் பார்த்துருக்கீங்களா? கர்நாடகா மழை வந்துருச்சுங்க. சரியான மழை பிடிச்சிச்சு. வாங்க ஓடலாம் 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 ஓடு 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 ஓடு. இங்கே தண்ணியாக இருக்குது இந்த இடத்துல. ஐயோ ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோமே. சரியான மழை ப்ரோ மாட்டிக்கோ. நல்லா மாட்டிட்டோம். சரியான மலை ப்ரோ. அங்கே வழுக்கும் ப்ரோ. என்ஆர்எஃப் இப்போ நம்ம அதனால தான் என்ஆர்எஃப் ஏற போகிறோம். ஸோ வந்து நல்லா வழுக்க போது பாருங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கிட்ட வந்துச்சு. என்னாச்சுங்க சரியான மலை பிடிச்சிச்சுங்க. நல்லா மலையில் மாட்டிக்கிட்டோங்க. நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் என்ஆர்எஃப். ஹாய் பிரேக் பண்ணலாம் பாருங்க காரு. திருட பாருங்க. மந்தாதரி இங்கே வாயில நுழைய மாட்டேங்க நேரம். வந்து மாறி மாறி ஒத்த ஒத்தம் ஒரு மாதிரி சொல்கிறாங்க இந்த நேம். ப்ரோ இந்த நேம் சொல்லுங்க அப்போ நீங்கள். ஆ மா மந்தாகிரி ஹில்ஸ் அதுதானே கரெக்ட் நேம் ப்ரோ. ஓகே என்ஆர்எஃப் தருக்கு பாருங்கள் மந்தாகிரி ஹில்ஸ். வந்து நம்ம இப்போ நடந்து தான் என்ஆர்எஃப் ஏற போகிறோம். நடக்கிறது நமக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை நேரம். பட் வந்து எனக்கு பைக்கை தான் எல்லா இடத்தையும் எடுத்துகிட்டு போகணும்னு ஒரு ஆசை. அந்த பைக்கு கூடவே நீங்கள் பார்க்கணும் அப்படி தான் ஒரு ஆசை. பட் பரவாயில்ல விடுங்க நேரம். இது மேலே பைக் ஏற்ற முடியாது. படி தான் இருக்குது. ஐயப்பன் கோயில் 18 படி மாதிரி பெருசாக இருக்குது நேரம். வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அது இதுன்னு இருக்குது என்ஆர்எஃப். நிறையா சாப்பிட்றது ஐட்டம்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ வந்து பெங்களூர் சைடு வந்தால் நீங்கள் இந்த சைடு பெங்களூர் சைடு வந்தால் நீங்கள் மந்தாதிரி ஹில்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் என்ஆர்எஃப். ரொம்பவே சூப்பராக இருக்கும். மேலே போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. என்ஆர்எஃப் நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோங்க. ஸோ வந்து செம்ம ஹைட்டாக இருக்கு பாருங்கள். இங்கேருந்து அவ்வளோ தூரம் ஜாலியாக ஏறலாம் நேரம் வாங்க. எத்தனை படி இருக்குன்னா ஒரு 300 படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ நல்ல வேலை என்ஆர்எஃப் நம்ம லக்கேஜ்லாம் வச்சுட்டு வந்துட்டோம். லக்கேஜ்லாம் தான் இன்னும் கஷ்டமாக இருந்திருக்கும் நமக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் மேலே ஏறியாச்சுங்க. ஸோ வந்து சவுண்ட் ஹைட்டு என்ஆர்எஃப் அப்பா அப்படியே ஏறிட்டே இருக்கோம் மேலே.
இன்னும் கொஞ்சம் தான் தாங்க, இன்னும் வந்து ஒரு 30 படி இருக்கும் கரெக்டாக. 30 ஸ்டெப்பு தாங்க இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஏறிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வழியாக ஏறியாச்சுங்க. அப்பா செம்மையாக மூச்சு வாங்குது. எங்கேருந்து இறங்கி வந்து நம்ம எங்கேருந்து ஏறி வந்திருக்கோம் காட்டுற மாதிரிங்க. நம்ம அங்கேருந்து ஏறி வந்திருக்கோம் வந்து, நம்ம எவ்வளோ தான் ஏறி வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 400 ஸ்டெப்பு இருக்குங்க. 400 இல்லை 450 இருக்கும் கண்டிப்பாக. நம்ம அங்கேருந்து அப்படியே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறி வந்துருக்கோங்க. வந்து அப்படியே கொஞ்சமாக போய் உட்காந்துடலாங்க. ஃபுல்லாக மழை வரையா வந்து கால அங்கேயும் வழுக்குனுச்சுங்க பரவாயில்ல. டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம இப்போ கிளம்பிடலாம் நேரம் வாங்க. அப்படியே நம்ம கீழே போகிறது உங்களுக்கு வீக் வாங்கி காட்டுறேன். கீழே இறங்கலாம் வாங்க நேரம். கீழே இறங்கிட்டு நம்ம பைக்கிட்ட போனோடனே இந்த வீடியோ எதாவது ரெண்டு பண்ணிக்கிறேன் நேரம். நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சுங்க. என்ன நீ தீசை கண்ணாடிலாம் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. சும்மாங்க சீன்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு மாதிரி வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சா, சரி ஓகே கண்ணாடி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணாடி போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேங்க. இப்போ நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம் நேரம். வாங்க அப்படியே கீழே இறங்க டக்கு டக்குன்னு. மேலே ஏறுறது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டஃப்பாக இருந்துச்சு, பட் கீழே இறங்குறது ரொம்ப ஈஸியாக நேரம். அப்படியே இறங்கிட்டு இருக்கோம் பாருங்க, மேலே கீழே பாருங்க. நம்ம கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிடி ஹில்ஸ் போகிறோம் நேரம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேரம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு யாராருக்கெல்லாம் ட்ராவல் பிடிக்கும், மோட்டோ விளாக் பிடிக்குமோ அவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க நேரம். வாங்க அப்படியே நம்ம கீழே போகலாம். ஃபஸ்ட்டாக கீழே இறங்குறது ஈஸியாக இருக்கு நேரம். மேலே ஏறி வரும்போது பார்த்தீங்கன்னா நாக்கே தள்ளிடுச்சு நேரம். ஃபுல்லாக கீழே இறங்கி வந்தாச்சுங்க. இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் க்ளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வருஷம் உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நரஃப் உங்களோட சப்போர்ட் வந்து அள்ளி தெளிச்சே இருங்க நரஃப். ஸோ வந்து உங்களோட சப்போர்ட் தான் நரஃப். உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும் தான் இன்னும் நான் மேலும் மேலும் ட்ராவல் பண்ண முடியும். இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பிளேசஸ்லாம் காட்ட முடியும் நரஃப். ஸோ வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராவதுலாம் ட்ராவல் மோட்டோ வளாகம் பிடிக்குமோ அவங்களுக்குலாம் நம்ம சேனலில் ஷேர் பண்ணி விட்டுருங்க நரஃப். ஓகே நரஃப், இந்த வீடியோ எதாவது எண்ட் பண்ணிக்கிறேன். லவ் யூ ஸோ மச். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடி ஹில்ஸ் இங்கேருந்து டிடி ஹில்ஸ் போவேன் நரஃப். மந்தாகிரி ஹில்ஸ் டு டிடி ஹில்ஸ் போவேன் நரஃப். Love you so much, Enaro. Tata, bye-bye.